ஓகே சோ நம்ம 5 கிளாसेस முடிச்சிருக்கோம் சோ அந்த 5 கிளாसेसோட டாபிக் என்ன அப்படினு பார்க்கலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஆர் ஸ்பெஷல் இல்ல அதுதான் நம்ம கிளாஸ் டாபிக் ஓகே சோ செகண்ட் கிளாஸ் வந்து யூ ஆர் யூனிக் இல்ல நீங்க வந்து தனித்தன்மை உள்ளவங்க யூ ஆர் வெரி யூனிக் You are totally different. God வந்து உங்களை வித்தியாசமா வேற யாரு மாதிரியும் இல்லாம ஸ்பெஷலா God has created you. அது வந்து செகண்ட் வீக் பார்த்தோம். So third week வந்து God loves you just as you are. இல்ல நீங்க எப்படி இருக்கிறீங்களோ ஆண்டவர் வந்து உங்களை அப்படியே நேசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். Fourth class வந்து God has a special purpose for your life. இது நிறைய பேர் உங்களுக்கு பிளஸ்ஸிங்கா இருந்ததுன்னு சொன்னீங்க சோ நம்ம யாரையுமே ஆண்டவர் வந்து ஏதோ வேஸ்டா சும்மா ஏதோ இந்த உலகத்துல வாழ்றதுக்காக God did not create எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வச்சு ஆண்டவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு சோ ஃபிஃப்த் கிளாஸ் வந்து God wants to have a relationship with you இல்ல ஆண்டவர் வந்து மனுஷனை வந்து வேலைக்காரனாவோ இல்ல அடிமையாவோ ஸ்லேவ்ல ஸ்லேவாவோ வந்து God did not create anyone மனுஷனை வந்து அதுக்காக கிரியேட் பண்ணல மனுஷனை எதுக்காக கிரியேட் பண்ணாரு அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்காக God wanted to have a relationship with us ஆண்டவர் வந்து நம்ம கூட ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன ரிலேஷன்ஷிப்னா என்ன ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இல்ல நான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் சோ நீ சில நேரங்கள்ல நம்ம வந்து நிறைய ஃபேமிலியோட இருப்போம் ஃப்ரெண்ட்ஸோட இருப்போம் சில நேரங்கள்ல யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க எப்படிப்பட்ட நேரமா இருந்தாலும் சரி நீங்க தனியா இருக்கிற நேரமா இருந்தாலும் சரி எல்லாரும் இருக்கிற நேரமா இருந்தாலும் சரி உங்க கூட யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னா ஏசப்பா ஜீசஸ் இஸ் வித் யூ அட் ஆல் டைம்ஸ்ல சோ நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஜீசஸ் கிட்ட பேசலாம் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நீங்க சேர்ந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடமா அப்படி ஜாலியா பேசுவீங்கல்ல அவ்வளோ சந்தோஷம் வந்து நமக்கு வேற எப்பவுமே இருக்காது இல்ல நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட நம்ம கேம் விளையாடும் போது ஜாலியா விளையாடிட்டு இருக்கும் போது கதை பேசும் போது நமக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும் அதே அதை விட ரொம்ப ஜாலியா நீங்க எப்ப இருக்கலாம்னா ஜீசஸ் கூட பேசும்போது ஏசப்பா கிட்ட நீங்க அதே மாதிரி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறதை விட நீங்க ஜாலியா பேசலாம் நமக்கு நிறைய நேரங்கள்ல என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ஆண்டவர் சர்ச்சினாலே எல்லாரும் சீரியஸ் ஆயிருவாங்க ஆண்டவர் பத்தி ஏதா பேசினாலே அப்படியே பயபக்தியோ அப்படியே அவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு ஜாலியா இருக்கிறவங்க கூட என்ன ஆயிருவாங்க தே வில் பிகம் வெரி சேட் ஐயோ ஆண்டவர் மீட்டிங் இது இது சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவரே இல்ல இஸ் அ வெரி ஃபன் லவ்விங் காட் இல்ல அவருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் சோ நம்ம வந்து எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பிடிச்சவங்க கிட்ட நல்லா ஜாலியா எல்லாம் ஷேர் பண்ணி பேசுறோமோ நீங்க அதே மாதிரி பேசலாம் ஓகே ஜஸ்ட் தட் நீங்க பிசிக்கலா ஆண்டவரை வந்து ஒரு பாடியில நீங்க பார்க்க முடியாது பட் நீங்க எனி டைம் பேசலாம் எங்க இருக்கும் போதும் பேசலாம் நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா God will also speak to you இல்ல அவரு உங்ககிட்ட பேசுவாரு உங்களுக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவாரு உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுப்பாரு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லாத விஸ்டம் வந்து உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லாத நாலேஜ் வந்து ஆண்டவர் உங்களை ஹெல்ப் பண்ணுவாரு எப்போன்னு சொன்னா நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது ஓகே சோ அதுதான் நம்ம வந்து ஃபிஃப்த் கிளாஸ்ல பார்த்தோம் அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் கூட நம்ம க்ளோஸா இருக்கணும்னா நீங்க ஒரு ஃப்ரெண்டு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் மெயின் திங் என்னன்னா அந்த ஃப்ரெண்டை நீங்க கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கணும் கரெக்ட் தானே உங்க ஃப்ரெண்டை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்கூல்ல வந்து புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன பண்ணுவோம் நம்ம லேசா ஹாய் சொல்லி பார்ப்போம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு 1 month கழிச்சு கொஞ்சம் பேசுவோம் கடைசியில பார்த்தா ஒரு 2 months 3 months என்ன ஆயிருவீங்கன்னா நீங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவீங்க அப்ப அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்ப ஆக முடியும்னா நீங்க அந்த பர்சனை பத்தி கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெய்லி அந்த பர்சன் கூட பேசி பேசி டெய்லி அவங்க கூட ஷேர் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க அவங்க என்ன பண்றாங்க இதெல்லாம் ஷேர் பண்ணி இப்ப கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் ஓகே இந்த பர்சன் வந்து இப்படிப்பட்டவங்க எனக்கு நல்லா செட் ஆகும் இவங்களுக்கும் எனக்கும் இந்த என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் ஒரே காரியங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்க எல்லாம் ஒரே கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்னா நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும்ல அப்போ ஜீசஸ் கிட்ட
நம்ம க்ளோஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவரை கரெக்டா புரிஞ்சுக்கணும். இல்ல நிறைய நேரங்கள்ல நிறைய பீப்புள் சரியா அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம், நல்ல பிலீவர்ஸா இருக்கலாம், பெரிய பெரிய பாஸ்டர்ஸா இருக்கலாம், இல்ல நான் கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம், எல்லாருமே மெஜாரிட்டி அதாவது நிறைய பேர் வந்து ஆண்டவரை வந்து தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஆண்டவரை வந்து சரியா அவங்க புரிஞ்சுக்கல. They have not understood God right. ஆண்டவரை சரியா புரியலன்னு சொன்னா நம்ம அவர்கிட்ட க்ளோஸா இருக்கவே முடியாது. பொதுவா ஆண்டவரை பத்தி என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் ரொம்ப கோபமானவரு, அவரு பனிஷ் பண்றவரு, இல்ல தப்பு செஞ்சா எப்படா தப்பு செஞ்சா இப்போ நிறைய சண்டே கிளாஸ்லயே அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்கல்ல, ஜீசஸ் வந்து நீ என்ன தப்பு செய்யறன்னு பாத்துட்டே இருக்கிறாரு, நீ தப்பு செஞ்ச உடனே உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு, தண்டனை கொடுத்துருவாரு, இப்படிதான் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனாலதான் ஜீசஸ் சொன்னாலே ஆண்டவர்னு சொன்னாலே எல்லாருக்கும் பயம், ஐயோ அவர் ரொம்ப பவர்ஃபுல்லு, அவர் நம்மளை பனிஷ் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜீசஸ தப்பா புரிஞ்சு வச்சிருந்தோம்னு சொன்னா அவர்கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கவே முடியாது. அப்ப ஜீசஸ் எப்படிப்பட்டவரு அப்படிங்கிறத நம்ம பைபிள்ல நீங்க நீங்க கண்டிப்பா டெய்லி பைபிள் படிங்க, அட்லீஸ்ட் ஒன் சாப்டர் படிங்க. ஒன் சாப்டர் தான் படிக்கணும்னு இல்ல, ஃபைவ் சாப்டர்ஸ் கூட நீங்க படிக்கலாம், பட் கண்டிப்பா பைபிள் படிங்க. ஏன்னு சொன்னா அந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தையில தேர் இஸ் பவர். ஓகே, நீங்க அந்த பைபிளை படிக்க 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 உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். நீங்க எதுக்காக படிக்கணும்னா, நீங்க படிக்கலன்னா ஆண்டவர் உங்களை பனிஷ் பண்ணிடுவாரு, படிக்கலன்னா நீ இன்னைக்கு காலைல வசனம் படிச்சியா படிக்கலையா அவ்வளவுதான் உனக்கு இன்னைக்கு ஒரு கஷ்டம் வரும் அப்படிங்கறக்காக படிக்க கூடாது. நீங்க படிக்கும் போது உங்களுக்கு நிறைய ஆண்டவர்கிட்ட க்ளோஸா இருக்கிறதுக்கு நிறைய காரியங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு அந்த டே வந்து ரொம்ப பிளஸ்டா இருக்கும். ஓகே, சோ பைபிள்ல வந்து நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாடுல மத்தேயு மார்க் லூக்கா யோவான் இந்த நாலு புக்ஸ்லயும், மேத்யூ மார்க் லூக் ஜான் இந்த நாலு புக்கையும் நீங்க படிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மேத்யூ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து படிங்க, மேத்யூ முடிச்சு மார்க் முடிச்சு லூக் முடிச்சு ஜான் முடிங்க, திரும்ப கூட நீங்க படிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப மேத்யூ மார்க் லூக் ஜான் கண்டிப்பா நீங்க படிங்க. பைபிள்ல வேற எந்த போர்ஷன் படிக்கிறீங்களோ இல்லையோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃபோர் புக்ஸ் ஆஃப் த பைபிள் மேத்யூ மார்க் லூக் ஜான் மத்தேயு மார்க் லூக்கா யோவான் என்ன பண்ணுங்க, ரெகுலரா நீங்க படிங்க. இந்த ஃபோர் புக்ஸ்ல தான் நம்ம என்ன பாக்குறோம்னா, ஜீசஸ் இந்த பூமியில உங்களை மாதிரி நம்மள மாதிரி மனுஷனா இருக்கும் போது என்னெல்லாம் செஞ்சாரு, எப்படிலாம் இருந்தாருங்கிறத பைபிள்ல நம்ம கரெக்டா எங்கெல்லாம் எங்க படிக்கலாம், எந்த புக்ஸ் எல்லாம் சொல்லுங்க பாப்போம், அன்மியூட் பண்ணி சொல்லுங்களேன், எந்த புக்ஸ் எல்லாம் ஜீசஸ் வேர்ல்டுல மனுஷனா இருக்கும் போது எப்படி இருந்தாருங்கறத எந்த புக்ல எல்லாம் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் மேத்யு மார்க் குட் லூக் யோவான். ஓகே, மேத்யு மார்க் லூக்கா யோவான் இல்ல மேத்யு மார்க் லூக் ஜான். அப்போ நீங்க பைபிள்ல பெஸ்ட் பார்ட் நீங்க படிக்கிறது எல்லாமே படிக்கணும், ஃபுல் பைபிள் படிக்கணும், பட் ஆனா டு ஸ்டார்ட் வித் இல்ல, நீங்க ஒருவேளை ரெகுலரா இவ்வளவு நாள் படிக்காம இருந்துக்கலாம், நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா மேத்யூல ஸ்டார்ட் பண்ணுங்க. சில போர்ஷன்ஸ் வந்து புரியாத மாதிரி தான் இருக்கு, எனக்கே சில பைபிள்ல சிலதை வாசிக்கும் போது புரியாது, நமக்கு ரெலவெண்டா இருக்கும் போது பரவாயில்ல, ஜஸ்ட் ரீட் த்ரூ அதை அப்படியே வாசிச்சுட்டு நீங்க போங்க, எல்லாம் புரிஞ்சுதான் வாசிக்கணுங்கிறது கிடையாது. ஓகேயா, சோ நீங்க அந்த ஃபோர் புக்ஸ்ல என்ன நம்ம ஸ்பெஷலா பார்க்க முடியும், வேற பைபிள்ல வேற எங்கேயுமே இல்லாத என்னது அங்க அந்த ஃபோர் புக்ஸ்ல நம்ம பார்க்கலாம்னா, ஜீசஸ் இந்த பூமியில மேனா இருக்கும் போது எப்படி எல்லாம் அவரு வேலை செஞ்சாரு, என்னெல்லாம் செஞ்சாருங்கிறத நம்ம எங்க பார்க்க முடியும், அந்த ஃபோர் புக்ஸ்ல பார்க்கலாம். ஓகேயா, சரி. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கொரோனால நிறைய கோவிட் இருக்குது, கொரோனா நம்மள சுத்தி நிறைய அந்த டிசீஸ் இருக்குது, நிறைய பேர் அதுல அஃபெக்ட் ஆறாங்க, கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஒருவேளை உங்க ஃபேமிலியில கூட யாராவது அதுல வந்து பாதிக்கப்பட்டிருந்துருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இந்த கொரோனா வந்து ஜீசஸ் தான் அனுப்பிச்சாரு, அனுப்பி நம்மளெல்லாம் பர்ஃபெக்ட் ஆக்குறக்காக அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க, சிலவங்களுக்கு பண கஷ்டம் இருக்கும், சிலவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கும், சிலவங்களுக்கு ஃபேமிலியில பிரச்சனை இருக்கும், என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஆண்டவர் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துருக்கிறாரு, காட் ஹஸ் கிவன் யூ திஸ் ப்ராப்ளம்,
அப்படின்னு சொல்லி கொடுத்து நமக்கு ஆண்டவரை பத்தி தப்பா சொல்லி கொடுத்துடுறாங்க. ஆனா நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், ஜீசஸ் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், நானோ ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்றாருன்னா, The thief comes to steal, kill and destroy, but I have come to give life and life in abundance. சரியா? அப்ப இயேசுண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கொல்லுறதுக்கு அழிகிறதுக்கு திருடுறதுக்கு உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு வரல, உங்களுக்கு எல்லா நன்மையும் கொடுக்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க கொரோனா ரொம்ப நல்லது, எனக்கு நிறைய லைஃப் கொடுக்குதுன்னு சொல்றீங்களா? யாராவது சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, கொரோனா என்ன பண்ணுது உண்மையிலேயே, லைஃபை திருடிடுது இல்ல, பீஸ் சமாதானத்தை திருடிடுது, நம்ம சரீரத்துல இருக்கிற ஹெல்த் என்ன பண்ணிருது, திருடிடுது. அப்ப நம்ம தெளிவா நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த மாதிரி கொரோனா இந்த வைரஸ் எந்த மோசமானதும் வந்து நம்ம ஆண்டவர் கிட்ட இருந்து வர்றதே கிடையாது. சரியா? அப்ப ஆண்டவர் கிட்ட இருந்து வரலன்னா வேற யார்கிட்டயோ இருந்தோ வருது, ஏதோ ஒரு சோர்ஸ் எங்கோ எங்கேயோ இருந்து வரணும்ல. அப்ப நம்ம ஜீசஸ் ஆண்டவரை பத்தி நம்ம என்ன தெளிவா புரிஞ்சுக்கணும், ஃபார் லைஃப், உங்க லைஃப்ல நீங்க எப்பவுமே ஸ்ட்ராங்கா கன்ஃபார்ம்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, ஆண்டவர் கிட்ட இருந்து எப்பவுமே எந்த கெடுதல் எந்த மோசம் எந்த கஷ்டமும் வரவே வராது. ஓகே, நீங்க அப்படியே பிலீவ் பண்ணுங்க. அண்ட் அப்போ கஷ்டம் எல்லாம் ஆண்டவர் கிட்ட இருந்து வரல அப்படின்னு சொன்னா, எல்லா நன்மையும் ஆண்டவர் கிட்ட இருந்து தான் வருது. நீங்க என்ஜாய் பண்ற ஒவ்வொரு பிளெஸ்ஸிங், இன்னும் நிறைய பிளெஸ்ஸிங்க நீங்க என்ஜாய் பண்ணாம இருப்பீங்க, ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம கிளாஸ்ல வர்ற நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க, ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்கா இருக்க போறீங்க, நிறைய பிளெஸ்ஸிங்க நீங்க லைஃப்ல என்ஜாய் பண்ண போறீங்க. ஓகேயா? இப்போ இந்த நன்மைக்கு எல்லாம், இந்த குட்னஸ்க்கு, இந்த பிளெஸ்ஸிங் எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னா, இட் இஸ் ஃப்ரம் காட், இட் டஸ் நாட் கம் ஃப்ரம் த டெவில். பிசாசு கிட்ட இருந்து நன்மையானது வரவே வராது, தீமையானது மட்டும்தான் வரும், ஆண்டவர் கிட்ட இருந்து நன்மையானது மட்டும்தான் வரும். இல்ல, அப்போ ஆண்டவர் கிட்ட இருந்து நன்மை மட்டும்தான் வருதுன்னா, தீமை யார்கிட்ட இருந்து வருது? பிசாசு இல்ல, டெவில் கிட்ட இருந்து, சாத்தான் கிட்ட இருந்து வருது. இப்ப நிறைய கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன தெரியாதுன்னா, நல்லது வருதா அதுவும் ஆண்டவர் கிட்ட இருந்தா வருது, கெட்டது வருதா அதுவும் ஆண்டவர் கிட்ட இருந்தா வருது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. They are thinking God is the source of all good things as well as all the bad things. உலகத்துல எது நடந்தாலும் ஆண்டவர் தான் ரெஸ்பான்சிபிள், அவர்கிட்ட இருந்தா வருதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, நன்மை எல்லாம் ஆண்டவர் கிட்ட இருந்து வருது, தீமை கெடுதல் எல்லாமே வந்து பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். ஓகேயா? பிசாசு கிட்ட இருந்து வருது. அப்போ ஒரு வசனம் சொல்லுது, resist the devil and he will flee. பிசாசை எதிர்த்து நில்லுங்க, அவன் என்ன பண்ணுவானா, நடந்து போவான். அப்படியா போட்டிருக்கு? ஓடி போயிருவான் அவன், வந்து சும்மா நம்ம பிசாச எதிர்த்து நின்னவன அவன் கிட்ட நம்ம கிட்ட வந்து அப்படியே சண்டை போட ட்ரை பண்ணி அப்படி மெதுவா போக மாட்டான். பிசாச நம்ம எதிர்த்து நிற்கும் போது அவன் என்ன பண்ணுவான், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஓடி போயிருவான். அப்ப பிசாச பத்தி நம்ம கரெக்டா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஹி இஸ் ஆல்ரெடி டிஃபீட்டட். ஓகே, பிசாசுன்னு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ அவன் ரொம்ப பவர்ஃபுல், அப்படியே நம்மளை கொன்றுவான், நம்மளை ஏதோ பண்ணிடுவான், அவனுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே பிசாசுக்கு வந்து பவரே கிடையாது. ஏன்னா கிராஸ்ல இல்ல சிலுவையில ஜீசஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிசாச முடிச்சுட்டாங்க, ஹி இஸ் நோ மோர் பவர்ஃபுல். இன்னைக்கு அவனுக்கு வந்து எந்த பவருமே கிடையாது, எந்த வெப்பன்ஸுமே கிடையாது, எந்த ஆயுதங்களுமே பிசாசு கிட்ட கிடையாது. ஓகே, அப்போ நம்ம ஆண்டவரையும் சரியா புரிஞ்சுக்கணும், பிசாசையும் சரியா புரிஞ்சுக்கணும். சோ பிசாசன உடனே நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் வந்து நம்ம இருக்கிறதுலே வீக்கஸ்ட் மேனை விட வீக் அவன். நம்ம ஒருவேளை என்ன, யாராவது நம்ம இங்க இருக்கிறவங்க ரொம்ப வீக்கா இருக்கலாம், அவையோ அப்படியே பரிதாபமா இருக்கலாம், ஆனா பிசாசு எப்படி தெரியுமா, நம்மளை விட ரொம்ப பரிதாபமானவன். இது நமக்கு தெரியாததுனால நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்ணிடுறோம்னா, அவன் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சு அவனுக்கு நம்ம லைஃப்ல இடம் கொடுத்துடுறோம். ஓகே, சோ எல்லா தீமையானதும் பிசாசு கிட்ட இருந்தா வருது, ஆனா அந்த பிசாசு நம்ம முன்னாடியே வந்து அவன் இஸ் பவர்லெஸ்.
ஓகே அவ எவ்வளவு பவர் அவனுக்குனா எதிர்த்து நின்னா என்ன பண்ணிடுவான் ஓடி போயிடுவான் ஓகே அப்ப பிசாசை எதிர்க்கணும் அப்படின்னா என்னது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு வலிக்குது ஓகேயா கையில ஒரு வலி வருது உங்களுக்கு சரி சரியா ஓகே சோ நீங்க அந்த வென் யூ ஹேவ் எ பெயின் இன் யுவர் ஹேண்ட் சோ நீங்க அந்த வலி வந்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது என்னன்னா இது ஜீசஸோட வில் கிடையாது ஆண்டவர் சுத்தம் கிடையாது இது ஆண்டவர் கிட்ட இருந்து வரலங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம்டா தெரியணும் அதுல ஒரு டவுட்டுமே இருக்க கூடாது ஓகே சோ உங்களுக்கு கன்ஃபார்ம்டா என்ன தெரிஞ்சிருது இப்போ நீங்க வந்து இந்த வலி என் கையில இருக்கிற வலி ஜீசஸ் கிட்ட இருந்து வரல அப்படின்னு தெரிஞ்சிருது ஜீசஸ் கிட்ட இருந்து வரலன்னா வேற யார் கிட்ட இருந்து வருது பிசாசு கிட்ட இருந்து வருதுங்கிறதும் உங்களுக்கு கன்ஃபார்ம்டா தெரிஞ்சிடும் ஓகே எனிதிங் பேட் அது பண கஷ்டமா இருக்கலாம் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் தேவையில்லாத சேட்னஸ் சாரோ டிப்ரெஷன் உங்களுக்கு ரொம்ப டல்லா இருக்குது ரொம்ப மைண்ட் ஒரு மாதிரி சேடா இருக்குது இந்த மாதிரி எதுவுமே வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து வராது ஸோ அந்த மாதிரி எது வந்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா இது ஆண்டவர்கிட்ட இருந்து வரல செகண்ட் என்ன தெரியணும்னா இது பிசாசு கிட்ட இருந்தா வருது ஓகே அப்படின்னு தெரியணும் தேர்ட் என்ன தெரியணும் அப்படின்னா பிசாசு நம்ம வந்து எது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கைவலி ஓகே ஸோ பிசாச நம்ம எதிர்த்தோம்னு சொன்னா அவன் உடனே ஓடி போயிடுவான் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கை வலி வருதுன்னா ஐயோ பா எனக்கு கை வலிக்குதே நீங்க வந்து ஐயோ இது ஆண்ட காட்ஸ் வில்லா இருக்குமோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வர வேண்டிய அவசியம் இல்லை என்ன தெரியும் இது காட் கிட்ட இருந்து வரல ஸோ பிசாசு கிட்ட இருந்து வந்திருக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சும்மா உங்க கையை இப்போ இங்க வலிக்குதுன்னா இங்க கையை வச்சு பிசாசே போ இல்ல இல்ல அந்த வழியை பார்த்து பேசணும் வழியே போ அப்படின்னு நம்ம கமாண்ட் பண்ணோம் நம்ம எதிர்த்து நின்னோம் நம்ம ரெசிஸ்ட் பண்ணோம்னா இன்ஸ்டண்டா அந்த வழி காணாம போயிடும் ஓகே இதுல டவுட்டே கிடையாது ஏன்னா வசனம் அதுதான் சொல்லுது பிசாசை எதிர்த்து நின்னா அவன் ஓடி போவான்னு சொல்லி சொல்லுது நம்ம நிறைய நேரம் ஒரு கையில ஒரு வழி வருது ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்து ஹாஃப் அன் அவர் டைம் எடுத்து ஜீசஸ் எனக்கு இந்த வலி போட்டும் ஜீசஸ் ப்ளீஸ் ஜீசஸ் அப்படின்னு ஆண்டவரே இந்த வலி எப்படியாவது எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்றோம்ல ஆனா ஜீசஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த பூமியில இருக்கும் போது அவங்க சொன்னாங்க ஒரு மலை இருந்ததுன்னா மலைனா பெரிய மவுண்டன்ல அது அது நம்ம குட்டியா இருப்போம் மவுண்டன் முன்னாடி போய் நம்ம நின்னோம்னா நம்ம ரொம்ப குட்டியா இருப்போம் அது ரொம்ப பெருசா இருக்கும் ஒரு மவுண்டன் உங்க முன்னாடி இருந்ததுன்னா நீங்க வந்து என்கிட்ட அழுது ஜோ பண்ணுங்க அந்த மலைய அந்த மவுண்டன் ரிமூவ் பண்றதுக்கு நீங்க ஆண்டவர் கிட்ட அழுது ஜோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல என்ன சொல்லி கொடுத்தாருன்னா நீ அந்த மலைய பார்த்து பேசு வாசிருக்கீங்களா அந்த போர்ஷன் இல்ல ஒரு மவுண்டன் உங்க முன்னாடி ஒரு மலை உங்க முன்னாடி இருந்ததுன்னா அந்த மலைய பார்த்து பேசி நீ விலகி போ அப்படின்னு நமக்கு கமாண்ட் கொடுக்கணும் நம்ம கட்டில கொடுக்கணும் ஓகே அப்ப இந்த கை வலி வந்து எனக்கு இன்னைக்கு நான் நிறைய எழுதணும் ஆனா எனக்கு கை வலிக்குது அப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற மவுண்டன் என்னன்னா இந்த கை வலி ஓகேவா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவர் பார்த்து ஏசப்பா எனக்கு இந்த வலியை எப்படியாவது ஹீல் பண்ணுங்க அப்படி ப்ரேயர் பண்ண வேண்டாம் நம்ம என்ன பண்ணா சீ கை வலியே வெளியே போ அப்படின்னு நம்ம கமாண்ட் பண்ணோம்னா அந்த கை வலி திரும்ப வராது அது எங்க போச்சுனே தெரியாது ஓகே சோ இது ஃபார் எக்ஸாம்பிள் கைவலி சொல்றேன் அது மாதிரிதான் எல்லா பிரச்சனையும் திடீர்னு உங்க குடும்பத்துல வந்து ஏதோ சண்டை வருது சரிங்களா உங்க அப்பா அம்மாக்கு சண்டை வருது இல்ல சொந்தக்காரங்க கூட சண்டை வருதுன்னா நீங்க வந்து இதுதான் அந்த த்ரீ திங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து இது ஆண்டவர் கிட்ட இருந்து வரல செகண்ட் இது பிசாசு கிட்ட இருந்தா வருது பிசாசு வந்து ஹி இஸ் பவர்லெஸ் தேர்ட் வந்து நான் எதிர்த்தேன்னு சொன்னா அவன் ஓடி போயிடுவான் சோ நான் இயேசுவின் நாமத்துல நம்ம எந்த பீப்புளையும் இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம எனிமீஸ் வந்து பீப்புள் கிடையாது ஓகேயா நம்ம எனிமி வந்து ஒன்லி டெவில் தான் பிசாசு தான் நம்ம எதிரி நம்ம எந்த பீப்புளும் நமக்கு எதிரி கிடையாது ஒரு பிரச்சனை உங்களுக்கும் யாரோ ஒரு பர்சனுக்கும் பிரச்சனை வருதுன்னா நீங்க அந்த பர்சனை பார்த்து சொல்லக்கூடாது அப்பால சாத்தானேன்னு அந்த பர்சனை பார்த்து சொல்லக்கூடாது நீங்க யாரை பார்த்து சொல்லணும் அவங்க மூலமா வேலை செய்யற பிசாசு இல்ல அப்ப அது என்னவா இருக்கலாம் தலைவலியா இருக்கலாம் ஃபீவரா இருக்கலாம் என்ன பிரச்சனையா இருக்கலாம் எல்லாமே வந்து இதான் ஒரு மவுண்டன் நீங்க என்ன பண்ண சொல்லியிருக்காரு ஏசப்பா என்ன பண்ண சொல்லியிருக்காருன்னா அந்த மலைய பார்த்து பேசுனேன்னு சொன்னா அந்த மலை அங்க இருக்கிற இடம் தெரியாம போய் கடலுக்குள்ள விழுந்துரும்னு சொல்லி சொல்றாரு சொல்லியிருக்கிறார் இல்ல அப்ப ஏசப்பா சொன்னாருன்னு சொன்னா அது உண்மை அது அப்படிதான் நடக்கும்
நம்ம ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்கலாம். அப்ப என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நமக்கு பயமே வராது. என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு ஐயோ என்ன ஆயிருமோ அப்படின்னு நமக்கு பயமே வராது. போக போக என்ன ஆகும்னா லைஃப்ல ப்ராப்ளமே இல்லாத ஒரு லைஃபை நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓகேயா? ஸோ ஆண்டவருக்கு வந்து ரொம்ப ஆசை என்னன்னா நம்ம எல்லாம் இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும், வியாதி இல்லாம இருக்கணும். வி ஷுட் லிவ் விதவுட் எனி ப்ராப்ளம், வி ஷுட் லிவ் அ வெரி பிளெஸட் லைஃப்ங்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம். ஓகேயா? சோ அவர் வந்து அதுதான் அவரோட ஆசை. சோ நம்ம கஷ்டப்படணுங்கிறது அவர் ஆசையே கிடையாது. நம்ம அந்த எப்படி இந்த நன்மையெல்லாம் இந்த உலகத்துல அனுபவிக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு அவருடைய வார்த்தையில இருந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நீங்க ஜீசஸோட அந்த மேத்யூ மார்க் லூக் ஜான்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே ஜீசஸ் வந்து யாரையுமே பனிஷ் பண்ணவே இல்லை. ஓகே? அவர்கிட்ட நம்மளை விடலாம் மோசமானவங்க எல்லாம் வந்தாங்க. கரெக்டா? நம்ம இங்க இருக்கிறோம் இந்த மீட்டிங், ஜூம் மீட்டிங்ல இருக்கிற நம்ம எல்லாரையும் சேர்த்து எடுத்தாலும் நம்ம எல்லார விட ரொம்ப மோசமானவங்க எல்லாம் ஜீசஸ் கிட்ட வந்தாங்க. அவரு மனுஷனா இருக்கும் போது நிறைய பாவம் செய்யறவங்க வந்தாங்க, தப்பு செய்யறவங்க வந்தாங்க, அவங்க மத்தியில எல்லாம் ஜீசஸ் இருந்தாரு. அப்போ அவங்க யாரையுமே வந்து ஜீசஸ் பனிஷ் பண்ணல. இந்தா உனக்கு ஒரு வியாதி கொடுக்குறேன், நீ கஷ்டப்படு அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. இல்ல உனக்கு ஒரு உன்னோட காசெல்லாம் திருடு போயிரும், நீ கஷ்டப்படு அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டயுமே சொல்லல. அப்போ ஜீசஸ் லைஃப் நிறைய பேர் ஆண்டவரை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப சரியா புரியணும்னா நம்ம அந்த மேத்யூ மார்க் லூக் ஜான்ல படிக்கும் போது ஜீசஸ் எப்படி வேலை செய்யறாரு, what is Jesus doing, how is he treating people, இந்த ஆங்கிள் ஆண்டவர் மனுஷங்களை எப்படி, ஜீசஸ் இயேசப்பா மனுஷங்களை எப்படி நடத்துறாரு, என்ன பண்றாரு, அவர் பண்ணதெல்லாம் எல்லாரையும் சுகமாக்குனாரு, எல்லாரையும் ஆசீர்வதிச்சாரு, சாப்பாடு இல்லைன்னு சொன்னா சாப்பாடு கொடுத்தாரு, கஷ்டத்துல இருந்தவங்க எல்லாம் கண்ணு தெரியாதவங்க வந்து கண்ணு பார்க்க வச்சாரு, காது கேட்கலன்னா காது கேட்க வச்சாரு, வாய் பேச முடியாதவங்கள வாய் பேச வச்சாரு, பிசாசு அவங்கள கண்ட்ரோல் பண்றானா பிசாச விரட்டி விட்டாரு, இல்ல என்ன கஷ்டத்துல இருந்தாங்களோ அந்த கஷ்டத்துல இருந்து அவங்கள மீட்டு எடுத்தாரு, என்ன நீட்ஸ் தேவையோட வந்தாங்கன்னா அந்த தேவைய சந்திச்சாரு. அப்ப இதுதான் ஏசப்பா பண்ணாரு இந்த பூமியில இருக்கும் போது. அப்ப அவர் உண்மையிலே எப்படிப்பட்டவர்னா நம்ம பிரச்சனைய தீர்க்கிறவரு, நம்ம கஷ்டங்கள் எல்லாம் நீக்கிறவரு, நமக்கு நன்மைகளை கொடுக்கிறவரு. ஒரு கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் இல்ல, அப்போ ஏசப்பா வந்து கஷ்டப்படுங்க நீங்க அப்படின்னு உடல அவங்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு அற்புதத்தை செஞ்சு திராட்சை ரசம் கொடுக்கறாரு. ஒரு 5000 பேர் சாப்பாடு இல்லாம பசியா இருக்கிறாங்க. ஒரு மீட்டிங் முடிஞ்சு அவங்களுக்கு வந்து போங்க நீங்க போய் எப்படியா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லல, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களையும் ஃபீட் பண்ணாரு. சோ ஏசப்பா ஆண்டவர் வந்து உண்மையில எப்படிப்பட்டவர்னா நம்ம கஷ்டத்தை தீர்க்கிறவரு, நமக்கு நன்மையில கொடுக்கறவரு, நமக்கு நம்ம ஜாலியா இருக்கணும்னு அவர் விரும்புகிறவர். சின்ன பிள்ளைங்களா நீங்க ஒண்ணு அதை புரிஞ்சுக்கணும். ஓகேயா? ஜீசஸ் வந்து உங்க அம்மா அப்பா நீங்க ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறத விட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறத விட, யாரு நீங்க லைஃப ரொம்ப என்ஜாய் பண்ணணும் ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா ஏசப்பா. ஓகேயா? நீங்க அப்ப அவரை அப்படி கரெக்டா புரிஞ்சுக்கணும். அவரை ரொம்ப மோசமானவர், பயங்கரமானவர் அப்படி புரிஞ்சீங்கன்னா நீங்க அவர் கூட ரிலேஷன்ஷிப் என்ஜாய் பண்ண முடியாது. ஆனா உலகத்துல அவரை மாதிரி நல்லவங்க யாருமே கிடையாது. ஒருவேளை உங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க கண்டிப்பா. ஓகே? ஆனா அவரு அதை விட ரொம்ப நல்லவரு. நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புகிறவரு, அதே போல நீங்க நல்லா இருக்கிற ஹெல்ப் பண்றவரும் அவரு. நம்ம அம்மா அப்பா எல்லா இடத்துலயும் நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. எக்ஸாம் எழுதும் போது நம்ம அம்மா அப்பா வந்து கூட உட்காந்து ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாது இல்ல? அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம அம்மா அப்பா வந்து இடையில வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? முடியாது இல்ல? ஆனா யாரு நம்ம கூட எல்லா டைம்லயும் வருவானா? ஏசப்பா நம்ம கூட எல்லா டைம்லயும் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் கொடுத்து எல்லா சூழ்நிலையிலயும் நம்ம ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறத விட அவரு நம்ம கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறவர் தான் ஆண்டவர். சோ ஆண்டவர் ரொம்ப நல்லவரு, பிசாசு ரொம்ப மோசமானவன். ஆனா அட் த சேம் டைம் அவனுக்கு அதிகாரமே கிடையாது, அவனுக்கு வல்லமையே கிடையாது, அவனுக்கு பவரே கிடையாது.
அவன் தோற்கடிக்கப்பட்டான். ஹி ஸ்ட்ரிப்ட் நேக்கட். கிராஸ்ல ஜீசஸ் வந்து அவனை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க. சோ நம்ம ஆண்டவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, பிசாச பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆண்டவரை சரியா புரிஞ்சுக்கணும், பிசாச எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓகே, சோ எத்தனை பேரு நீங்க உங்க ஆடியோ எல்லாம் அன்மியூட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க சொல்லலாம், நான் ஏசு பாட்டை பேசியிருக்கேன், அவங்க என் கூட பேசியிருக்காங்க, என்னன்னெலாம் கேட்கும், என்ன பேசுனாங்கலாம் கேட்க மாட்டேன். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் ஏசப்பா என் கிட்ட பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி? குட் குட், ஓகே, சரியா. ஸோ நம்ம நீங்க இன்னும் அதிகமா ஏசப்பாவை கரெக்டா புரிய 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 என்ன தெரியுமா ஆகும், இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அந்த ஆண்டவர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை. ஒரு இடத்துக்கு போவீங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னு சொன்னா ஏசப்பா உங்க அம்மா அப்பா பக்கத்துல இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஏசப்பா எனக்கு இது தெரியலையே நான் என்ன பண்றது அப்படின்னா அவர் கிளியரா உங்களுக்கு கைடு பண்ணுவார். இப்போ லைஃப் ரொம்ப ஜாலியாயிரும். இப்போ நிறைய பேர் நம்ம சுத்தி நிறைய என்ன பாக்குறோம்னா, சில நேரங்களில் நம்ம ஃபேமிலியில கூட ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனையெல்லாம் பாக்குறோம்ல, அப்படி நம்ம வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரை நம்ம சரியா புரிஞ்சுட்டோம்னு சொன்னா ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்க குடும்பத்துல பாக்குற எந்த பிரச்சனையுமே ரொம்ப நாள் இருக்காது. எப்போன்னு சொன்னா நீங்க when you understand God right, when you understand Jesus right, ஆண்டவரை நீங்க சரியா புரியும் போது. ஸோ இனிமே வந்து உங்க ஃபேமிலியில உங்க ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒருத்தருக்கு ஒரு வழி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நீங்க தான் முதல் ஆளா என்ன பண்ண போறீங்கன்னா அதை போய் விரட்ட போறீங்க. ஓகே, ஸோ உங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் இது தெரியுமோ தெரியலையோ அதெல்லாம் டசன்ட் மேட்டர். நீங்க தான் வந்து, எனக்கே தெரியும் இப்போ கிளாஸ்ல நீங்க இருக்கிற ஒரு சிலர் நீங்க அதை ஏற்கனவே பண்றீங்கன்னு சொல்லி தெரியும். அதாவது உங்க அப்பா அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஒரு வழி இல்லை வழி இருக்குது, இல்லை ஒரு கஷ்டம் இருக்குதுன்னா நீங்க அதை விரட்டுறீங்க, அது உடனே சரியாகுது, அது எனக்கு தெரியும். ஸோ நீங்க எல்லாருமே அப்படி ஆப்ரேட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலியில ஒரு கஷ்டம் வருது, ஒரு ஒரு சூழ்நிலை, ஒரு டிசப்பாயிண்டிங்கா ஒரு சூழ்நிலை, பிரச்சனை வர்ற மாதிரி வருதுன்னா நீங்க என்ன வாயிடணும்னா யூ ஷுட் பிகம் உங்களுக்கு என்ன தெரியணும்னா நான் பவர்ஃபுல், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, நான் நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம் ஆனா யாரும் உங்களை ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள வல்லமை அதிகாரமும் இருக்கு. நீங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேயா, இது சின்ன வயசுலயே நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எஃபர்ட்ஸ் போடுங்க, சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க அம்மா ஒரு கை வலி இருக்குது, அப்படில தலை வலிக்குது அப்படின்னு சொன்னா அம்மா நான் வந்து அதை விரட்டுறேம்மா, அது இருக்கவே முடியாது, அது நம்ம ஏசப்பா கிட்ட இருந்து வரவே இல்லை, பிசாசு தான் அதை கொண்டு வரான், அவன் ஒரு ஏற்கனவே அவன் வந்து தோற்கடிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நீங்க அதை ஃபர்ஸ்ட் ஒரு தலைவலியில ட்ரை பண்ணுங்க, அப்புறம் ஒரு கைவலி ட்ரை பண்ணுங்க, அப்படி நீங்க பண்ண 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 நீங்க சீக்கிரத்துல பாப்பீங்க, பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் உங்க முன்னாடி ஒண்ணுமே இல்லாம ஓடி போயிரும். நீங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்கா நீங்க இருப்பீங்க. ஒருவேளை இப்பெல்லாம் ஸ்கூல்லாம் இல்லை இல்ல, அதனால போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ட்ரை பண்ண முடியாது, பட் நீங்க ஃபேமிலியில ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்க ஸ்கூலுக்கு போவீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதோ ஒன்று ஒரு வழி வரும், ஒரு பிரச்சனை வரும், நீங்க சொல்லும் போது நீங்க ஏற்கனவே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணதுனால கான்ஃபிடென்ட்டா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். அப்ப என்ன நடக்கும்னா அவங்களுக்கும் அந்த டெலிவரன்ஸ்லாம் வரும். ஓகே, ஸோ காட் லவ்ஸ் யூ வெரி மச். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா சந்தோஷமா இந்த பூமியில வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஓகேவா, சோ எந்த பயத்துக்குமே உங்க மைண்ட்ல இடமே கொடுக்காதீங்க. எந்த டவுட், எந்த கன்ஃபியூஷனுக்கும் உங்க மைண்ட்ல இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் நீங்க இருக்கிற மாதிரியே உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. எப்பவுமே இந்த மைண்ட்லயே நீங்க இருங்க. ஓ காட் லவ்ஸ் மீ சோ மச், காட் லவ்ஸ் மீ ஆஸ் ஐ ஆம், ஐ எம் வெரி ஸ்பெஷல். இந்த மைண்டோடையே நீங்க எல்லா காரியத்தையும் செய்யுங்க, யூல் பி வெரி பிளெஸ்ட். ஓகே, ஸோ ஐ லவ் யூ ஆல் வெரி மச் அண்ட் ஐ பிளஸ் யூ. ஆண்டவரும் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. ஸோ இந்த வீக், ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே திரும்ப வி வில் ஹாவ் கிளாஸ். ஸோ இந்த ஒன் வீக் ரொம்ப ஜாலியா இருக்கும் உங்க எல்லாருக்கும். ப்ளீஸ் ஷேர் யுவர் டெஸ்டிமனிஸ். ஓகே, ஐ பிளஸ் யூ. ஸோ டேக் கேர், ஹாவ் அ பிளஸ்ட் வீக். பாய். தேங்க்யூ மேம். Bye. Bye. Thank you, auntie. Thank you. Bye. God bless you.